ஹாய் எல்லோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் பிரபில் பார்த்துருப்பீங்க பிரபீவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லிரிக்கல் லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி ஒரு த்ரீ டைப் இப்படி வந்து ரொம்ப நீங்கள் வந்து ரொம்ப சிப்பில் வந்து மேக் பண்ணாதே நம்ம இதில் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் இப்போ அமைச்சா நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேலில் வந்து சப்ரைப் பண்ணிட்டு பார்க்குறதுக்குள்ளே ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம்னா சொல்கிற ஒரு டிப்னிங் அப்ஜர் பண்ணி வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து மேக் பண்ணி முடியும் ஃபஸ்ட்டு வீடியோ எடுப்போம் ஆப் ஆப்லிங் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கீப்ல வந்துருப்பேன் கூட வந்து ஆப்ல நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஆப் ஸ்டார்ட் பண்ணி ஓன் பண்ணி ஆப்ல இன்டர்ஃபே பார்த்து கேட்கா பார்த்தா பார்த்து கேட்க பார்த்தா ப்ராஜெக்ட் ஒன்று ஆட்ஃபார் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்தா ஒரு புக் ஆப் ஷேர் பிரச்சனை அதாவது மேக் அந்த லிங்க் பார்த்தோம்னா கே வந்து இருக்கும் இல்லை புக் ஆஃப் பிரஸ் மட்டும் பார்த்தோன்னா வந்து பாத்திரம் வந்து செட் பண்ணிப்பேன் இதில் பாஸ்வர்ட் பார்த்தா அந்த வீடியோவில் வந்து சைடில் ஷோ பண்ணுறேன் வீடியோ வந்து கண்ணே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வந்து ஃபஸ்ட்டு வந்து புக் ஆப்ஷன் வந்து இம்போர்ட் பண்ணிங்க இம்போர்ட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ண புக் மாப்ஷன்ஸ்லாம் கிளிக் பண்ணி வந்து ஓவன் பண்ணிவிட்டு ஓவன் பண்ணி வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்து ஒரு ஆடையில் இருக்கும் ஆடையில் இருப்பேன் அப்போ ஒரு இமேஜில் இருந்து ஆட் பண்ணிப்பேன் நெக்ஸ்ட்டு குரூப் அண்ட் மாஸ்க்கு நிறைய இருக்கும் நீங்கள் இமேஜில் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணோம் இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஆடாக இருக்காது நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் புக் மார்க்ஸ் இம்போர்ட் பண்ணிணேன் உங்களுக்கு பார்த்தா இந்த இமேஜுக்கான லேயர் மட்டும் இருக்காது நீங்கள் தான் வந்து இமேஜில் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும் அதே மாதிரி குரூப் அண்ட் மாஸ்குலையும் இமேஜ் வந்து இருக்காது எல்லா இமேஜ் நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன் உங்களுக்கு எப்படி இமேஜ் வந்து ஆட் பண்ணுறது மட்டும் நான் சொல்லுவேன் அதே மாதிரி நீங்கள் குரூப் நீங்கள் நீங்கள் குரூப் இம்போ எடிட் குரூப் பார்த்தா அந்த இமேஜ் ஒரு லேயர் இருக்காது நான் இந்த இமேஜ் லேயர்னா வந்து டிலேட் பண்ணுறேன் உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்குமே நீங்கள் தான் வந்து கரெக்டாக நான் சொல்கிற ஸ்டெப்பில் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து புக் ஆப்ஷன் வந்து கரெக்டாக இம்போர்ட் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் வீடியோ வந்து மேக் பண்ணுறதாக இருக்கும் நான் வந்து எப்படி கரெக்டாக உங்களுக்கு வந்து வீடியோ வந்து மேக் பண்ணுறது நான் வந்து சிம்பிளாக சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு தான் கிரீன் கலர் பஸ் ஐம்பார் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்டிங்ல ஷேப்பில் போயிட்டு நீங்கள் ஸ்கொயர் ஷேப்ல ஒன்று செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிட்டு மேலே திரியாக செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம் வந்து கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு மூணு ட்ரெஸ் போயிட்டு நீங்கள் வந்து ஸ்கேலாக ஃபீல் தேட போய் நீங்கள் வந்து முடிஞ்சாலும் நீங்கள் அதை வந்து நல்லா வந்து ஜூம் பண்ணிங்க இல்லை உங்கள் டூ ஃபிங்கர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா நீங்கள் ஜூம் பண்ணிட்டு இப்போ இந்த லேயரை வந்து லாஸ்ட் வரையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்க நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் கரெக்டாக லாஸ்ட் வரையும் செலக்ட் பண்ணிட்டு இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு லாஸ்ட் வரை எக்ஸ்பிளேன் பண்ணிட்டு இப்போ இந்த லேயர் வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துருங்க இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து நீங்கள் ஸ்டார்ட்டிங்ல ஸ்க்ரோல் பண்ணிங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு கரெக்டாக இந்த லேயர் செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் க்ளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணிட்டு ஒயிட் கலர் வந்து செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்க்ரோல் பண்ணிங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு ப்ளஸ் ஆய் செலக்ட் பண்ணிங்க ப்ளஸ் ஆய்ன் செலக்ட் பண்ணிட்டு மீடியா ஆப் வந்து ஓபன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிட்டு உங்கள் டூ ஃபிங்கர் யூஸ் பண்ணி அந்த இமேஜ் வந்து கரெக்டாக ஜூம் பண்ணிங்க இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கேமரா ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிங்க கேமரா ஆப்ஷன் ஆன் பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்து கரெக்டாக அந்த சென்டரில் வந்து ஃபேஸ் வந்து சென்டராக தர மாதிரி வந்து பார்த்துங்க கரெக்டாக கேமரா ஆஃப்ஷன் வந்து கரெக்டாக ஆன் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ இந்த லேயர் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்டூ ஜீரோ த்ரீ வரைக்கும் கரெக்டாக அந்த லேஸ்ட் லைட் பண்ணிட்டு அது வந்து எக்ஸ்ப்ளென் பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட் இந்த இந்த சேம் இமேஜ் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி கீழே எடுத்து வரணும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு லிரிக் வந்து சேஞ்ச் பண்ணல இப்போ ஸ்டார்டிங்கில் ஃப்ரெண்ட் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்போம் கரெக்டாக அது கீழே வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரோ ஒன் இருக்கும் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துட்டோன்னே கரெக்டாக இமேஜ் வந்து கரெக்டாக கரெக்டாக எப்படி இருக்கான்னு செக் பண்ணிங்க செக் பண்ணிட்டு நீங்கள் கரெக்டாக இமேஜ் ஆட் பண்ண சொல்லுங்கள் இல்லை ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கேமரா ஆப்ஷன் ஆன் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணி முடிச்சிடுங்க செட் பண்ணி முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் சொல்கிறவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக வந்து கேமரா ஆப்ஷன் ஆன் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரொம்ப பிளண்டிங் வந்து எட் பண்ணிக்கலாம் கரெக்டாக இமேஜை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிங்க கரெக்டாக இமேஜ் ஆட் பண்ணி கே ஸ்க்ரோல் அன் பண்ணி எடுத்து வந்தோன்னே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் லேர் வந்து செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிட்டு பேக் லேர் நீங்கள் இப்போ ஆட் பண்ண இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணி பார்த்தா அண்ட் ஓப்பசன் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு உங்கள் சாய்ஸாக நீங்கள் எவ்வளோன்னு வச்சுக்கிறேன் நான் வந்து ஒரு டுவெண்ட்டி செவன் இல்லை ஒரு தேர்ட்டி வச்சுக்கிறேன் இல்லை ஒரு டுவெண்ட்டி எயிட் வச்சுங்க டுவெண்ட்டி எயிட் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு இப்போ வந்து குரூப் அண்ட் மாஸ்க்கு இதில் வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு எஃப்எட ஆப்ஷன் போங்க ஆடாஃபிட் போயிடுங்க ஆடாஃபிட்டு போயிட்டு இங்கே பார்த்தா த்ரீ டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பேஜ் க்ரூனு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணிட்டு இப்போ வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு இங்கே ஒரு ப்ரசைன் வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிட்டு லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் வச்சுங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டென் வச்சுங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ண சொல்ல கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த அந்த புக் மார்க்கு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஃப்ரெண்டில் வந்துங்க த்ரீ ஸ்டூ ஜீரோ த்ரீ வச்சுங்க வச்சுட்டு வந்து ப்ரெசைன் செலக்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக ஜீரோ ஆக்கிடுங்க இங்கே ஸ்கோ லெவல் வேல்யூ இருக்கும் அங்கே வந்து நீங்கள் வந்து ஜீரோ வர மாதிரி பார்த்துங்க ஜீரோ வந்துடுங்க நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரட் வந்து ஆட் பண்ணிங்க அவ்வளோதான் இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த ஒரு க்ரோ எஃபர்ட் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோமா நெக்ஸ்ட்டு இந்த குரூப் அண்ட் மாஸ்க் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு இங்கே பார்டர் அண்ட் ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கிளிக் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு ஷேட் ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து இப்போ நாங்கள் பார்த்தோம் இந்த இமேஜ் சேஞ்ச் பண்ணுற சொல்லிட்டேன் நெக்ஸ்ட்டு குரூப் ஆன் மாஸ்ல ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண சொல்லிட்டேன் இப்போ நெக்ஸ்ட் இந்த குரூப் அண்ட் மாஸ் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் குப்னு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் டேட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு இமேஜ் இருக்கும் இந்த இமேஜ் நான் வந்து டிலேட் பண்ணிருப்பேன் உங்களுக்கு பார்த்தா இப்படி தான் இருக்கும் நீங்கள் கரெக்டாக ஓப்பன் பண்ணால் தான் இருக்கும் நீங்கள் பண்ணுங்கள் பண்ணி மீடியாப் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து சேம் இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்கள் அதனால் கரெக்டாக இமேஜ் ரைட் பண்ணிட்டு கரெக்டாக லாஸ்ட் வயது வந்து எக்ஸ்பிளண்ட் பண்ணிடுங்க எக்ஸ்பிளேண்ட் பண்ணிட்டு கரெக்டாக இந்த இமேஜ் வந்து லாங் க்ளோஸ் பண்ணி கேஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துருங்க நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் நல்லா க்ளியராக அளவுக்கு நீங்கள் மூணு ஆப்ஷன் போய்ட்டு கரெக்டாக ஃபேஸ் அளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக மூவ் பண்ணிங்க இந்த டூ ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து இந்த இந்த டூ ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக வந்து ஃபேஸ் நல்லா க்ளியாக அளவுக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு பாருங்கள் கரெக்டாக இமேஜ் வந்து கரெக்டாக வந்து அந்த பேஜில் கரெக்டாக செட் ஆகி தான் செக் பண்ணிங்க உங்களுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகிருக்கும் இதே ஸ்டெப் தான் இதே ஸ்டெப்லிங் நான் இப்போ நீங்கள் என்னென்ன சேஞ்ச் பண்ணிணோம் அது அது எல்லாமே இந்த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு ஒரு ஃபோர் லேர் நினைக்கிறேன் கரெக்டாக இந்த டபுள் புக் மார்க் வரை இருக்கிற எல்லா லேருக்குமே நீங்கள் இதே ஸ்டெப்பில் கரெக்டாக நீங்கள் வந்து கரெக்டாக இந்த எஃபெர்ட்டை கூட நீங்கள் ரொம்ப ஈஸி தான் இந்த குரூப் ஒன் மாதிரி இருக்கிற எஃபெக்ட் வந்து நீங்கள் எஃபெக்ட்டில் போய் காப்பி பண்ணி நீங்கள் வந்து மூவ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு ஒன்று இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு இப்போ வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாதீங்க பேக் வந்துங்க பேக் வந்து சேக்ரெட் பண்ணிட்டு வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிட்டு பட்டா பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஒரு லேருக்குல இந்த லேர் செலக்ட் பண்ணி அந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க பேக் வந்து புக் மார்பன் வந்து ஓபன் பண்ணிங்க வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோ ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ண உடனே கரெக்டாக இப்போ அந்த லேர் வந்து செலக்ட் பண்ணிங்க கீழே நீங்கள் பேக்கில் இருக்கிற லேயரு பேக் இமேஜ் லே செலக்ட் பண்ணிட்டு இதுக்கான எஃபெக்ட் வந்து என்ன இப்போ காப்பி பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபேட் இன்னோட் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த எஃப்ட்டில் போயிட்டு இந்த ஃபேட் இன்னோட் ஆப்ஷன் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு த்ரீ டாட்டர் க்ளிக் பண்ணிட்டு கரெக்டாக இந்த மெல்ல ஒரு த்ரீ டாக்டர் இருக்கும் க்ளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் வந்து க்ளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு இங்கே கரெக்டாக இந்த குரூப் பண்ண மாதம் அதுக்கு வந்து இந்த லேரு பண்ணிட்டு இதுக்கான அந்த காப்பி பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணிங்க தான் இப்போ நீங்கள் கரெக்டாக இப்போ என்னென்ன சேஞ்ச் பண்ணலாம் இப்போ இதுக்கான இதுக்கு இதுக்கா இதுக்கான இமேஜ்கான எஃபெக்ட்டில் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் இருக்கிற த்ரீ லேருக்கான நீங்கள் இதே சேம் எஃப்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க இதே மாதிரி லாஸ்ட் ஃபோன் நீங்கள் வந்து கரெக்டாக எங்க இருக்கிற கே இமேஜ் வந்து பேசிங்க அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்கூல் போட்டு இது குரூப் ஒன் மாஸ்ல இருக்குது லேஸ்ட் லெட் பண்ணிட்டு அதே எஃபர்ட் ஆப்ஷன் போய் நீங்கள் அந்த த்ரீ ஆர் பண்ணி வந்து காப்பி அப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இருக்கிற குரூப்புக்கும் இதே சேம் அதே ஸ்டைப்பு நீங்கள் மேலே இருக்கிற எல்லா குரூப்புமே இந்த சேம் எஃபர்ட்டை வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணி முடிச்சோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா இது நீங்கள் எஃபர்ட் மட்டும் தான் ஆகும் நீங்கள் அந்த மூவண்ட் ராஷன் உள்ளே போய்ட்டு நீங்கள் பார்ட்ரன் ஷேட் ஆப்ஷன் போய் நீங்கள் ஒன்று வந்துக்கும் தனித்தனியாக தான் நீங்கள் வந்து ஆன் ஆன் பண்ணுவோம் கரெக்டாக நீங்கள் ஷேட் ஆப்ஷன் வந்து கரெக்டாக வந்து ஆன் பண்ணி ஆன் பண்ணிங்க ஆன் பண்ணிட்டு இதே அதே மாதிரி உள்ள இருக்கிற க்ரூப்லேயர் போயிட்டு குரூப் பண்ண மாசில் எடிட் குரூப் போயிட்டு அதே மாதிரி உள்ள இருக்கிற இமேஜும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்க நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுவாங்க ஸ்க்ரோல் பண்ண டுவல் டூ ஜீரோ த்ரீ வந்தேனே கரெக்டாக தான் வந்து ஃபுல்லே உங்களுக்கு வந்து செட் ஆகிருக்கும் நீங்கள் ஒன்லி இப்போ இந்த குரூப் லே மட்டும் நீங்கள் இமேஜ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ண போகிறீங்க ரொம்பவே சிம்பிள் தான் நீங்கள் வந்து ரொம்பவே சிம்பிளாக நீங்கள் வந்து எடிட் பண்ணி இது பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இங்கே எடிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண சொல்லலாம் இந்த டெபுல் புக்கு வந்து எடிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண சொல்லு ஃபஸ்ட்டு வந்து கேமரா ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிங்க மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணி இப்போ இந்த கேமரா ஆப்ஷன் போயிட்டு இந்த சைடில் இங்கே இந்த ஆப் செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணி கேமரா ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிங்க ஆன் ஷோ ப ஷோ ஆகும் பாருங்க அனைத்துக்கு கரெக்டாக கே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த இமேஜில் ஒயிட் கலர் இருக்கில்ல இது வந்து செலக்ட் பண்ணிட்டு மூன்றாசன் போயிட்டு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஜூம் பண்ணுறதா இருக்கும் இங்கே உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப தெரியும் இந்த ஒயிட் கலர் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக வந்து நல்லா ஸ்கேல் வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஜூம் பண்ணிங்க ஜூம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம அங்கே இமேஜ் ரீப்ளேஸ் பண்ண மாதிரி தான் இப்போ இங்கே குரூப் பண்ண மாஸ் கிளிக் பண்ணுங்கள் எடிட் குரூப் போயிடுங்க இங்கேயுமே உங்களுக்கு வந்து இமேஜ் இருக்காது ஒன்லி இந்த ரேஜெண்ட் ரவுண்ட் ரேஜெண்ட்டுங்க இல்லை அது மட்டும் தான் இருக்குமே நீங்கள் கரெக்டாக இங்கேயுமே நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணுறோம் ப்ளஸ் பண்ணிங்க ப்ளஸ் பண்ணி மீடியா ஓட் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து கிளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணிட்டு கரெக்டாக லாஸ்ட் வந்து வந்து எக்ஸ்பெயின் பண்ணிங்க எக்ஸ்பிளைன் பண்ணது இமேஜ் லாங் ப்ரஸ் பண்ணி கிளியர் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் வந்து நீங்கள் ஃபேஸ் நல்லா க்ளியாக தெரியல நீங்கள் வந்து கரெக்டாக அது வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபினிஷ் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளாக இதே ஸ்டெப்பில் நீங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து கரெக்டாக சேஞ்ச் பண்ண மாட்டோம் போதும் கரெக்டாக உங்களுக்கு வந்து லிரிக்கோட உங்களுக்கு வந்து பக்காவாக உங்களுக்கு வந்து மூவாவும் நீங்கள் இந்த இதில் வந்து நீங்கள் இந்த மேலே இருக்கிற கேமரா ஆஃப் வந்து எக்கார்த்த ஒன்று கை வைக்காதீங்க உங்களுக்கு நான் எல்லாமே செட் பண்ணிட்டு நீங்கள் ஒன்லி இந்த குரூப் அண்ட் மாசில் மட்டும் அதே சமயம் மேலே பார்த்தா அந்த லிரிக்கான குரூப் இருக்கும் அந்த லிரிக்கான குரூப்பில் போய் நீங்கள் ஃபாண்ட்டு மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு ஃபாண்ட்டு மட்டும் ரீப்ளேஸ் பண்ண மட்டும் போது நீங்கள் வந்து ரொம்ப நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேகர் ஆட் ஓப்பன் ஓபன் பண்ணிங்க ஓபன் பண்ணிட்டு இங்கே உள்ள ஒரு தீ த்ரீ சீஸ் லாங் லாங் பண்ணி செலக்ட் பண்ணி லேர் காப்பில் போய்ட்டு காப்பி திட்டம் க்ளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க பேக் வந்து புக் ஆப்ஷன் ஓபன் பண்ணிட்டு ஸ்டார்டிங் வச்சு இந்த பேஸ்ட்டு லேயர் பண்ணிங்க லேர் காப்பியில் போய்ட்டு கரெக்டாக லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக சைடாக செக் பண்ணிங்க செக் பண்ணிட்டு மேலே செடிக்கு போகல யாராக இருக்கும்போது கிளிக் பண்ணிங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கேமரா ஆப் மட்டும் ஆன் பண்ணிங்க ஆன் பண்ணிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பட்னி சொல்ல வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு வீடியோ வந்து ஃபுல் வந்து எஸ்போர்ட் ஆயிடுச்சுன்னு சேவன் ஆர் கிளிக் பண்ணிணா வந்து சேவ் சேவா இதே நெக்ஸ்ட் சூப்பரான சூப்பராக வீடு பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்